வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட். வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் டூர் போயிருக்காங்க. 3 T20s 3 ODI மேட்சஸ் விளாட போகிறாங்க. ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனலுக்கான ஃபேண்டசி ப்ரிவ்யூ நேஷனல் ஸ்டேடியம் கராச்சியில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. December 13 6 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 6:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 11 அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தான் பாபர் அசாம் ரிஸ்வான் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. பாபர் அசாம் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பங்களாதேஷ் சீரீஸில் மட்டும் டாப் ஆர்டரில் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தது. பொதுவாக அவரோட டெம்ப்ளேட்டில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருப்பார் டாப் ஆர்டரில். இந்த சீரியஸ் கொஞ்சம் ஸ்லோயர் பிச்சாக ரெடி பண்ணியிருந்தாங்க, ஆனால் அதுலேயும் சிறப்பாக விளையாண்டது ஃபக்கசமான் சூப்பராக விளையாண்டது செம ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். ரிஸ்வானை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஸ்டார்ட் கொடுத்தாரு, நல்லாவே விளையாடுவார். இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே ஓப்பன் பண்ணுற பிளேயர்ஸு, டாப் ஆர்டரில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் லென்த்தாக எடுத்துக்கூடிய பர்ஃபார்மன்ஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேர்ல்ட் கப் ரீசெண்டாக நடந்தது அதுலேயும் பண்ணதை பார்த்தோம். ஃபக்கரை பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் அப்படின்றத வேர்ல்ட் கப்பில் கொஞ்சம் கஷ்டப்பட்டார், ஒரு மேட்ச் கம்பேக் கொடுத்தாரு, திருப்பி பங்களாதேஷ் சீரீஸில் வேறு லெவலில் விளையாண்டார். ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்ஸ்மேன், பட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருக்குது. குசில் ஷா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் போலிங் இருக்குமா பார்க்கலாம், ஏன்னா நவாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னால் இவரோட போலிங் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இல்லை குசில் ஷாவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இஃப்டிகர் எடுத்துகிட்டு வந்தாலும் ஆச்சரியப்படுத்தலை, ஏன்னா இஃப்டிகர் பொறுத்த வரைக்கும் ஆஃப் பிரேக் போலிங். இங்கே சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க, டேரன் ப்ராவோ நிக்கோலஸ் போகிற மாதிரி ஆட்கள் வெஸ்ட் இண்டீஸ் சைடு இருக்கிறதுனால ஸோ ப்ராபப்ளி இஃப்டிகருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஆசிஃப் அலி எடுத்துகிட்டு கூட அந்த ஒரு விஷயத்தை பண்ணலாம். ஆசிஃப் அலி நல்லா ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக பாகிஸ்தான் போகும்போது கொஞ்சம் பயந்தும் போயாக வேண்டியது இருக்குது, ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இன்எக்ஸ்பீரியன்ஸான டீமை இறக்கியிருந்தாலும் எல்லாருமே ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ், எனி டைம் கேமை சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்குவாடோட தான் பாகிஸ்தான் போவாங்க. செக்யூர் பண்ணதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றதான். பட் வெஸ்ட் இண்டீஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பாகிஸ்தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் எனி டைம் கேம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் இருக்கும். ஸோ சதாப்கான பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் கூகுளி பவுல ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ண முடியும், ரைட் ஹேண்ட் பேட்டிங்கும் கூட நவாஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேட்டிங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நவாஸ் இருப்பாரா இல்லை அந்த இடத்துல இஃப்டிகரை கொஞ்சம் யோசிச்சு போகலாமா அப்படின்னு கூட யோசிக்கலாம், தப்பே கிடையாது. நவாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ், ஆனால் ரீசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிற வகையில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, எனி டைம் பேட்டிங்கில் ப்ரொமோஷனும் கொடுக்கலாம். ஹாரிஸ் ராஃபை பொறுத்த வரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, வேரியேஷன் கொடுக்குற பவுலர், எக்ஸ்ட்ரா பீஸும் அவர்கிட்ட இருக்குது. சாகியன் அஃப்ரிடியை பொறுத்த வரைக்கும் நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட்டு, செமையாக வீசுகிறாரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, அது பார்க்கலாம். ஸோ முகமது வாசிம் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ண முடியுது அப்படிங்கிறது இருக்குது. சனவாஸ் தானியை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில், பிஎஸ்எல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செமையாக பண்ணியிருந்தார், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் பின்னாடி அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. உஸ்மான் காதிரை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் பவுலர், ஒருவேளை லெக் பிரேக் பவுலர் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவரை கூட எடுத்துகிட்டு போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அவரால் கூகுளி இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும், ராங்குன் போட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸை டவுட் பட வைக்க முடியும். ஸோ எஃப்டிகார் ஆகும்போது பார்க்கலாம், அந்த டைமில் தான் பார்க்கணும். ஹஸ்னைன் பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ முகமது ஜுவாசிம் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக வீசினார், ஒரு யங்ஸ்டர் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு போகலாம். ஹஸ்னைன் நிறைய மேட்சஸ் விளையாண்டுருக்காரு, ஸோ ப்ராபப்ளி அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அந்த ரொட்டேஷன் பாலிசியில் பாகிஸ்தான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது. வெஸ்ட் இண்டீஸுக்கு கஷ்டமோ என்னவோ தெரியாது, ஆனால் பாகிஸ்தானுக்கு கஷ்டமான ஒரு விஷயம், ஏன்னா பாகிஸ்தானில் கிரிக்கெட் வச்சிடலாம் அப்படின்னு அவங்களும் நிறைய போராட்டங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிறைய டைம் கேன்சல் ஆகிட்டே இருக்குது. இந்த சீரியஸு ஆரம்பத்திலே மறுபடியும் சீரியஸ் ஆகிருக்கு. என்ன காரணம்னா கோவிட்னால வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸு அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற சில பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ சேஸு காட்டல் மாதிரி ஆட்கள்லாம் இல்லை, அதுதான் அங்கே இருக்குது. வெஸ்ட் இண்டீஸில் ஸ்டிக்காக 12 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் 11 அப்படிங்கிறது விளையாண்டே ஆகணும். குடகேஸ் மோட்டி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸோ அவர் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் அப்படின்றது கொடுத்துருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து அகில் ஹுசைனுக்கு ஓவராக கூட போகலாம், பட் அகில் ஹுசைனோட பவுலிங் ரொம்ப ப்ரையாரிட்டி இருக்குது, பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியுது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது குடகேஸ் மோட்டி வெளியில் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. ஹைடன் வால்ஸ் ஒரு சைடு இருக்கார் லெக் பிரேக்கு, ஸோ கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு லெக் பிரேக் அண்ட் கூகுளி பால் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீசெண்டாகவும் பவுல் பண்ணுவார் அப்படின்னால ஹைடன் வால்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இங்கே ஒரே ஒரு சான்ஸ்னால் குடகேஸ் மோட்டி வெளியில் இருக்கிறது தான் அப்படின்னு. பிரெண்டன் கிங் ஓப்பன் பண்ணார் வித் சாய் ஹோப்பு. சாய் ஹோப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஃபார்ம் அப்படின்ற வகையில் யோசிக்கும் போது ரொம்ப புவராக இருக்குது, அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ரீசன்ட் டேஸில் விளையாடலை. அதுக்கு சில பேசிக் காரணம் சொல்லிடலாம், வெஸ்ட் இண்டீஸ் போர்டு ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படின்றது இருக்குது, அண்டு டொமஸ்டிக் சீசன்லேயே பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் பிரான்சஸே பார்த்திங்கன்னா இவருக்கு பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்கல. T20s பார்க்கும்போது இவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்காம தான் இருந்தாங்க, இதெல்லாமே காரணமாக இருக்கலாம். அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப போராக இருக்குது, பட் எனி டைம் அவர் ஸ்டாண்டு அவர் வேறு லெவலில் விளையாடவும் முடியும், அதை பார்க்கலாம். ஏன்னா இன்னிங்ஸை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாய்வாப் நிறைய தடவை பண்ணி பார்த்துருக்கோம். பிரண்டன் கிங்கு
ஃபார்ம் அப்படின்ற வகையில் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வேறு லெவலில் இருந்தார். இப்போதைக்கு கொஞ்சம் டவுன் ஆகிருக்காரு. ஒரு சில மேட்சஸ் இந்த சீசனில் கரீபியன் ப்ரீமியர் லீக்கில் பெட்டராக விளையாண்டார். டேரன் ப்ராவை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, பட் இவர் ஒரு டெஸ்ட் பிளேயர் மாதிரியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கிது, பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. நிக்கோலஸ் போரான் பொறுத்த வரைக்கும் லீட் பண்ணுவார் டீமை, லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங். இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் லெக் பிரேக் போலர்ஸ் தான் இருக்காங்க. நிக்கோலஸ் போரான் ஆஃப் பிரேக் போலர், நல்ல கிரேட்டாக இருந்தால் கஷ்டப்படுவார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸில் ஸ்லோயர் பவுன்ஸ் போடுற போலர் இருந்தால் கஷ்டப்படுவார். அதை வசீம் பண்ணலாம், பட் இருந்தால் கூட அந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர் ரொம்ப கம்மியாக இருக்கனால பூரன் கொஞ்சம் பெட்டராக வரலாம். ஒரு கிராண்ட் லீக் பிக்குக்கு யோசிக்கலாம். ரோமன் பால் பொறுத்த வரைக்கும் செம ஹீட்டிங் எபிலிட்டி, நல்ல ஹேண்ட்ஸ் இருக்குது, பவர்ஃபுல்லாக விளையாட பார்க்குறாரு. ஸோ சில நேரத்தில் பவுல் பண்ணலாம், பட் இங்கே நிறைய மீடியம் பேசர் இருக்கனால அவருக்கான பவுலிங் சான்ஸ் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்க வைக்குது. ஒடேன் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் செம்மையான ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஐபிஎல்லில் பெரிய அளவில் ஏலத்துக்குள்ள போகிற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னால் ஒடேன் ஸ்மித் அண்ட் டாமினிக் ட்ரேக்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ வெஸ்ட் இண்டியன்ஸு நிறைய பேர் ஏற்கனவே ஐபிஎல்லில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இவங்களோட ரேட்டு கண்டிப்பாக பெரிய அளவில் இருக்கும். ஸோ மார்க் இது என்ன சொல்கிற மார்க் மை வேர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து டாமினிக் ட்ரேக்ஸ் அண்ட் ஸ்மித்து இருக்கலாம் அப்படின்றது, ரோமன் பாலும் அந்த பிளேஸில் இருக்கலாம். பட் இவங்க இன்னும் அடிஷ்னலாக பேஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. குறிப்பாக டாமினிக் ட்ரேக்ஸ் வந்து லெஃப்ட் ஆர்ம் மீடியம், அந்த ஒரு அடிஷ்னல் ஃபேக்டரும் இருக்குது. அதனால் இந்த சீசன் ஐபிஎல் பெரிய அளவில் உங்களை ப்ரைஸ் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ பார்க்கலாம். இப்போ மாதிரியே செப்பாடு பொறுத்த வரைக்கும் நல்லா ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, அகில் ஹுசைன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணிகிட்ருக்காரு. இவன் நல்லாவே பண்ணுறேன்னு சொன்னான். ஹைட் அண்ட் வால்ஸை பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக், கூகுளி லெக் பிரேக் எல்லாமே பண்ண முடியும். ஸோ ஹுசைன் தாமஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் பவுன்ஸ் வீசுகிற ஒரு பவுலர், லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வின்னிங் பாசிபிலிட்டி அதிகம். இன்எக்ஸ்பீரியன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் லைன் அவுட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது புது காம்பினேஷன் வெஸ்ட் இண்டீஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பிளேயர்ஸ் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்படியே அந்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படியே வெளியில் இருக்காங்க. இதெல்லாமே நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸில் காலியாகலாம். பாகிஸ்தானோட ஹோம் கண்டிஷன் இதெல்லாமே அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்றது. பட் நீங்கள் நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணுறதா, பொதுவாக இங்கே வந்து அந்த ப்ளசன்ட் வெதர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தால் கூட பேட்டிங் அட்வான்டேஜ் கொடுத்து பாகிஸ்தான் பிச்சு கொடுப்பாங்களா யோசிக்க வைக்கிது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருந்ததுன்னா வேறு லெவலில் கொஞ்சம் பால் விடாமல் அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருக்கும். அந்த வகையில் பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்றது தான் தாட்ஸாக இருக்குது. பட் பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபேண்டசி ப்ரிவ்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரீசன்ட் ஃபார்ம் பிளேயர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நவாஸ் கூட ஓரளவுக்கு ஓகே அப்படின்னாலும் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க, ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதெல்லாமே பார்த்துக்கணும். ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஓரளவுக்கு ஒர்க் ஆகும். டொமஸ்டிக் சீசன்ஸ் அப்படிங்கிற வகையில் கொஞ்சம் அப்படி பெருசாக பார்க்க முடியறதில்லை. ஏன்னா ரீசன்ட் டேஸில் அந்த கோவிட்னாலயா என்ன காரணமோ தெரியல, நல்ல பிளேயர்ஸ் நல்ல ஃபீல்டர்ஸ் கூட கேச்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இங்கே ஃபோர் ஓவர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சதாப், ஹாரிஸ் ஆஃப், சஹின் அஃப்ரிடி அண்டு முகமது வாசிம் ஜாஃப் ஜூனியர் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து இந்த பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஒடேன் ஸ்மித்து ப்ராபப்ளி கொஞ்சம் ஸ்லாகில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ரொமாரியா செப்பாடும் நல்லா வீசிட்டு இருக்கிறனால பார்க்கலாம். அதே மாதிரி ஹுசைன் தாமஸை பொறுத்த வரைக்கும் சில நேரத்தில் அந்த பவுன்ஸ் வேரியேஷன்ஸ் கொடுக்கும்போது ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சூழலில் மட்டும் ஃபோர் ஓவர்ஸ் வீசாமல் இருக்கலாம். ஏன்னா அடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படிங்கிற வகையில் இனிஷியல் பேஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கூட லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணிடாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஹுசைன் தாமஸ் மிஸ் ஆவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு 3 ஓவர்ஸ் அப்படின்றது பார்க்கலாம். அகில் ஹுசைன் இனிஷியலாக பிலீவ் பண்ணுவாங்க பாபருக்கு அகேன்ஸ்டாகவும் ரிஸ்வானுக்கு அகேன்ஸ்டாகவும் அவரை வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. பார்க்கலாம். இப்போ டாப்பாட வெஸ்ட் இண்டீஸில் கொஞ்சம் போராக இருக்கனால பிரண்டன் கிங்கு ஓரளவு டீசன்ட் பிளேயர்ஸ் தான். அதில் எந்த நம்பர்ஸ் வகையில் பார்க்கும்போது டீசன்ட் பிளேயர்ஸ் அதில் இது இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் பேஸில் பார்க்கும்போது பூரான் வரைக்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்காங்க. அதனால் பவல், ஸ்மித்து, ட்ராக்ஸ் அண்டு செப்பர்டு இவங்கெல்லாம் வேறு லெவல் ஷோ காமிப்பாங்களோ. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கி கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க பார்த்துங்க ஜிஎல் பிக் பிளேயராக குஸ்தில் ஷா இங்கே லெஃப்ட் ஹேண்டர் மிடில்ல அந்த மாதிரி யோசிக்கும்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் லெக் பிரேக் போலருங்கிறதுனால கண்டிப்பாக அவரோட ஷோ இருக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடலாம் அப்படின்றது இருக்குது. முகமது வசீம் ஜாஃபரை பொறுத்த ஜூனியர் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ண முடியும். இனிஷியல் பால் அப்படிங்கிற வகையில் டாப் ஆர்டர் கொஞ்சம் சுமாராக இருக்கானா அவரு நல்ல பிக்காக பார்க்கலாம்.
ரொமாரியா செப்பாவோட பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் அண்ட் பேட்டிங் வந்தாலும் நல்லா பண்ண முடியும். நிறைய பேர் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஹெய்டன் வால்ஸ் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பவுலிங் அப்படி பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாமினிக் ட்ரேக்ஸ் அண்டு ஒடென் ஸ்மித்தை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான். நிறைய பேர் பாபர் ரிஸ்வானுக்கு போவோம். பாபரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவே பிச்சில் கஷ்டம், இந்த பிச்சு ஓகேவாக இருக்குது, இருந்தால் கூட ஒருவேளை ஈஸியாக விக்கெட்ஸை விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ட்ரேக் ஸ்மித்து கேப்டனாக போடும்போது நமக்கு பெரிய எனர்ஜி இருக்கும், பெரிய வின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இன்னொரு விஷயமும் பார்க்கலாம், இவங்க ரெண்டு பேரும் பேட்டிங்கில் நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும், பவுலிங்கில் 1 or 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெட்டரான அவுட்புட் கிடைக்கலாம் அப்படின்றது தான். டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ஆப்வியஸாக கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் பூரானுக்கு போகலாம், ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்வானுக்கு தான் போகணும். ஸோ ஐ ஹோப் போகிறது போகாது உங்கள் விருப்பம், சில நேரத்தில் அவரும் கிளிக் ஆகலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் பூரான் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியனாக இருக்குது. அந்த டைமில் அதை பார்த்துக்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாபர் பர்சன்டேஜாக ரொம்ப ஹை பிக்காக இருக்கார், ஃபார்ம் பேஸில் நீங்கள் மாற்றி எடுக்கணும் அப்படின்னால ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. இங்கே பவல் மிடலில் தான் இறங்குறாரு, இருந்தாலும் எனி டைம் கொஞ்சம் பால் பிடிச்சாவே வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடறாங்க. அதனால் பவல் எடுத்துக்கலாம், மேபி 1 or 2 overs அப்படின்ற மாதிரி அதில் எதுவும் விக்கெட்ஸ் விழுந்தனாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம். இங்கே ஃபக்கசமானோட ஃபார்ம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு, குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் லெக் கீக் அகேன்ஸ்டாக ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பெட்டராக விளையாட முடியும், அந்த காரணமும் அவரை எடுக்க வைக்கிது. ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேஸ் கோவிட் காரணமாக இல்லை, அதனால் அவங்களோட யோசிக்க தேவையில்லை. சதாப்கான், ஸ்மித்து, ட்ரேக்ஸு அண்டு செப்பர்டு. ஸோ ப்ராபபிளி இஃப்டிக்கர் இருந்தால் கூட ஒரு சாய்ஸாக பிக் பண்ணலாம், அது கிராண்ட் லீக் பிக்காக பார்த்துங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் அஃப்ரிடி ஆப்வியஸாக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இங்கே ஹாரிஸ்ட் ஆஃபு எம் வசீம். ஸோ வசீமை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக போல் பண்ண முடியும், சொன்ன ரீசன் மைண்டில் வச்சுக்கோங்க. டீமை பாருங்கள். கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நான் இப்போதைக்கு ஒடென் ஸ்மித்தை கேப்டனாகவும் ட்ரேக்ஸை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுறேன். நல்ல பிக்காக தான் பார்க்குறேன். அதில் வேணும்னா நீங்கள் பாபர் கேப்டன், ரிஸ்வான் வைஸ் கேப்டன், நிறைய டைம் இவங்க இனிஷியல் பார்ட்னர்ஷிப்பில் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. நிறைய பேர் சதாப்கு கூட போயிருக்காங்க. அஃப்ரிடி இனிஷியலாக அந்த விஷயங்களையும் பார்க்கலாம். இனிஷியல் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற அளவுக்கு தான் வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிறதுனால ஸோ அஃப்ரிடியை கூட கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். அவரோட லெஃப்ட் ஆர்ம் பேஸ் இனிஷியல் ஸ்விங் அப்படிங்கிறது வேறு லெவலில் பண்ண முடியுது, இதெல்லாமே காரணமாக வச்சு அவரோட ட்ரை பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.